நருட்டோ கொலாபரேஷன் பற்றி ஏதாவது சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா. ஸோ ஃபைனலாக ஃப்ரீ ஃபயர் எக்ஸ் நருட்டோ கொலாபரேஷன் பற்றி வேற லெவலில் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நருட்டோ ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரீட்டே காத்துக்கிட்டு இருக்கு, ஓகேங்களா. அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக அந்த வீடியோக்குள்ள சொல்கிறேன். மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த புஷ்பா 2 மூவி வந்து வரப்போகுது இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கொலாபரேஷன் நம்ம கேமுக்குள்ளே வரும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த புஷ்பா 2 கொலாபரேஷனை பற்றியும் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ரெண்டு கொலாபரேஷனும் ஃப்ரீ ஃபயரோட இவ்வளோ நாள் எதிர்பார்ப்போம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேபி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கொலாபரேஷனு. ஸோ ரெண்டுத்தை பற்றியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நடுவுக்குள்ளே பார்க்கலாம், ஓகேங்களா. இது கூடவே நம்ம கேம்குள்ளே அடுத்தடுத்து வரப்போகிற ஈவெண்ட்ஸு அப்டேட்ஸ்னு நீங்கள் எல்லோரும் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் டெய்லி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி ஓகே மக்களே, ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரியான் கேரக்டரை பேஸ் பண்ணி வேறு லெவலில் ஒரு விஷயம் கேம் ஃபைலில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த ஸ்கில் ஸ்கின் தான், ஓகேங்களா. போன அப்டேட்டில் நமக்கு வந்து அலாக்கை பேஸ் பண்ணி வந்துச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரியே நமக்கு இந்த அப்டேட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரியான் கேரக்டரை பேஸ் பண்ணி தான் அந்த புது ஸ்கில் ஸ்கின் வந்து வரப்போகுது. ஏற்கனவே இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் வந்து இருக்கும், ஓகேங்களா. இந்த புது கலர் ஸ்கில் ஸ்கின்னுக்கும் இது பழசுக்கும் என்ன ப்ரோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதாவது புதுசாக பவர்லாம் அதை ஆட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரெட் கலர் யூஸ் பண்ணுறப்போ என்னென்ன எஃபெக்ட் என்னென்ன பவர்லாம் வந்து இருக்குமோ அதே சேம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ கலருக்கும் வந்து கொடுப்பானுங்க. ஜஸ்ட் அந்த கலர் மட்டும் மாற்றிருக்கும், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இது சீக்கிரமே நம்ம கேம்குள்ளே வந்து வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. மேபி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேடட் வீல் ஈவெண்ட்டில் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. ஃபேடட் வீல் ஈவெண்ட்டை பற்றி பேசுகிறப்போ இப்போ ரீசெண்டாக ஃப்ரீ ஃபயரோட எல்லா சர்வர்லையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாற்றி ஒரு ஈவெண்ட் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குதுங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்களேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த ஒரு அனிமேஷன் எமோட் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா சர்வர்லையும் வந்து மாற்றி போயிட்டு இருக்குது. என்ன தான் எல்லா சர்வர்லையும் ஒவ்வொரு ஈவெண்ட் தனித்தனியாக விட்டாலுமே ஒரு சில ஈவெண்ட் மட்டும் காமனாக எல்லா சர்வருக்குமே வந்து விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட் தான் இது, ஓகேங்களா. இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேம்குள்ளே சீக்கிரமே வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அரையல் அனிமேஷன் எமோட்டு. இதை விட நமக்கு அந்த தீபாவளி ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி ஒன்று வருங்க, ஓகேங்களா. அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒர்த்தாக இருக்கும். பட் இது வந்து சம்திங் கொஞ்சம் அப்படி இப்படி தான் வந்து இருக்கும், ஓகேங்களா. இதுக்கு நம்ம நேற்று கீழே பார்த்துருந்தோம் இல்லையா, சிகப்பு கலர் கம்பெல்லாம் போட்டு ஒன்று வருவோம் அந்த அரையல் அனிமேஷன் தான் அதுவுமே. ஸோ அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து கொஞ்சம் முக்கியம் தாங்க இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு முக்கியமான மேட்டரை பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஹலோவின் ஈவெண்ட் வந்து வரப்போகுது, அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய திங்ஸ்லாம் வந்து அள்ளி பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஈவெண்ட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நிறைய சொல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து கேம் ஃபைலில் ஆட் பண்ணியிருக்காங்க, அதை நான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்களேன். ஸோ இங்கே வந்துட்டு பாருங்க, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய சர்வரில் வந்து ஆட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி, ஓகேங்களா. இந்த ஹலோவின் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஈவெண்ட் இது. இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அந்த டோக்கன்ஸை கலெக்ட் பண்ணி அதை வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரியான ஒரு சிம்பிள் ஈவெண்ட் தான், ஓகேங்களா. இந்த ஃபீமேல் பண்டெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹலோவின் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃப்ரீயாக தராங்க. இதை விட மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோ இந்த எமோட்டுங்க, செம்மையாக இருக்கும். இந்த எமோட் பார்க்குறதுக்கு ஃபயரை பேஸ் பண்ணி வேறு லெவலில் வந்து கிரியேட் பண்ணியிருப்பானுங்க. இந்த எமௌண்ட்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டபுள் டோக்கன், அதாவது 20 டோக்கன் வைக்கிறது மூலயமா நீங்கள் வந்து ஃப்ரீயாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்க முடியும், ஓகேங்களா. இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சில சர்வரில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹலோவின் ஈவெண்ட் டைமில் தான் தீபாவளி ஈவெண்ட்டும் வரும் அப்படின்றதுனால இந்த ஈவெண்ட்டில் நம்ம சர்வரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. பார்ப்போம் இந்த வாட்டியாச்சும் அட்லீஸ்ட் நமக்கு அந்த ஹலோவின் ஈவெண்ட் வருதா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. இன்கேஸ் வந்துச்சு அப்படின்னா மற்ற எல்லா சர்வருக்கும் என்னென்ன ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்களோ அதே சேம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கும் கொடுப்பாங்க. இப்போ நம்ம பார்த்த மாதிரி என்ன பண்ண போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். தீபாவளி ஈவெண்ட்டும் வரணும், ஹலோவின் ஈவெண்ட்டும் வரணும், ரெண்டும் வந்துச்சுன்னா செம்ம, ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்படியே மெயின் மேட்டருக்குள்ளே போயிடுவோம். இப்போ ரீசெண்டாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நருட்டோ கொலாபரேஷன் வந்து நம்ம கேமுக்குள்ளே கன்ஃபார்ம் ஆகிருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக அந்த கனாயின்னு நினைக்கிறேன், ஸோ குனாயோ கனாயோ சொல்லுவீங்க இல்லையா. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க கரெக்டாக. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கொலாபரேஷனு. இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா புஷ்பா 2, ஓகேங்களா. அது வந்து ஒரு பிக்கஸ்ட் கொலாபரேஷன், ஓகேங்களா. நருட்டோ எப்படியோ அதுக்கு ஈக்குவலாக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கொலாபரேஷன். இந்த 2 கொலாபும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரோட அப்கமிங்கில் வரக்கூடிய ஒரு முக்கியமான கொலாபரேஷன், ஓகேங்களா. பிகாஸ் ஃப்ரீ ஃபயர் வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ எவ்வளோ டவுன், ஐ மீன் எவ்வளோ டவுனாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 கொலாபை பேஸ் பண்ணி தான் ஃப்ரீ ஃபயர் அகெயின் ரேஸ் ஆகுமா இல்லை டவுனில் போகுமா அப்படின்றது வந்து முடிவாகும், ஓகேங்களா. அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு பெரிய கொலாபரேஷன். புஷ்பா 2 மூவி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போஸ்ட் பண்ணி டிசம்பர் 6 அன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க இல்லையா. பேஸ் பண்ணி ஒரு சில லீக்ஸ்லாம் வந்துட்டு
தான் கிடச்சிருந்துச்சு. இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட் ஓபி 47 அப்டேட், ஃப்ரீ ஃபயர் 5th December 2024 99% புஷ்பா கொலாபரேஷன் எஃப்எஃப் இந்தியா இன் மூவி அப்படின்லாம் வந்து போட்டிருப்பானுங்க. இது ஜஸ்ட் வந்து லீக் தான், ஓகேங்களா? அதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அது எஃப்எஃப் இந்தியா அந்த மாதிரிலாம் வந்து போட்டிருப்பானுங்க, அதுவும் இன் மூவின்னு வேறு போட்டிருப்பானுங்க, ஓகேங்களா? அதனால் இதை பற்றி கொஞ்சம் அப்படியே விட்டுருவோம், ஓகேங்களா? பற்றி நம்ம ரொம்ப பேச வேண்டாம், அது எப்போ வருதோ அப்போ வரட்டும், ஓகேங்களா? பட் ஃப்ரீ ஃபயரோட அந்த புஷ்பா 2 கொலாப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 101% வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மக்கள்லேயே, ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஓபி வீட் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 4 அன்னைக்கு வந்து பண்ண போகிறாங்க. December 6 நமக்கு இந்த புஷ்பா 2 வந்து ரிலீஸ் ஆக போகுது, ஓகேங்களா? அந்த டைம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் வந்து போக போகுதுன்ற தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் அதோட அந்த பண்டிலுக்கான கிரியேஷன் ப்ளூ பிரிண்ட், ஓகேங்களா? பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த புஷ்பா அப்படியே ரீக்ரியேட் பண்ணி பண்ணியிருப்பானுங்க, வேறு லெவலில் இருக்கும் பார்க்கறதுக்கு இல்லையா? கேம் குள்ளே எப்படி இருக்குன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டிராக்டர்லாம் வரும் இல்லையா, அதோ இங்கே பாருங்கள், இது வந்து இந்த புஷ்பா 2 அந்த க்ளோவால் ஸ்கின்னு. இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டிராக்டரை வந்து அப்படியே ஒரு மாஸ்டர் டிராக்டர் ஸ்கின்னாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அதோட ப்ளூ பிரிண்ட் பிக்சர்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து லீக் ஆயிருக்கு. ஈவன் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியா எக்ஸ் புஷ்பா 2 வந்து போட்டிருப்பானுங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் அது வந்து வரப்போ வரட்டும், பட் இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா புஷ்பா 2 கொலாப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே, ஓகேங்களா? இதை பற்றி எனக்கு ஏதாவது வேறு நியூஸ் கழிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னொரு முக்கியமான மேட்டருக்குள்ளே போயிடுவோம், ஃப்ரீ ஃபயர் எக்ஸ் நருட்டோ. ஃப்ரீ ஃபயர்லேயே வரைக்கும் வந்த கொலாபரேஷனில் தி மோஸ்ட் அவைட்டட் கொலாபரேஷன் அப்படின்னா இதுதாங்க, ஓகேங்களா? அது ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா லான்ச்சிங் ஆன் ஏர்லி 2025 அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 தான் இருக்குது, ஓகேவா? இதை பேஸ் பண்ணி ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த குனாயை வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நருட்டோ கேரக்டர் வரும், அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட்யூம்லாம் வந்து வரும், இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெல்கம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. அது அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கேம்குள்ளே வரும், ஓகேங்களா? பட் இப்போ வந்து கன்ஃபார்மாக இருக்குது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்பெஷல் மேப்பு ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் நம்ம கேம்குள்ளே வந்து வரப்போகுது. கேரக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா அட்வான்ஸ் அப்டேட்ஸ் பார்க்குறப்போ, இதோ இந்த சவுத்துக்கு மேலே இருக்க இனிமேல் கரெக்டாக பார்த்து நம்ம பார்க்க முடியும், அவங்கள ஷூட் பண்ண முடியலாம் பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த கேரக்டர் ஸ்கில் மேபி இதுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது, ஓகேவா? மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொலாபரேஷன் அப்போ நருட்டோ கேரக்டருக்கு பார்த்தீங்களா அது வந்து நம்ம கேம்குள்ளே வரப்போகுது. அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மேப்பும் புதுசாக நம்ம கேம்குள்ளே வந்து வரப்போகுதுங்க, ஓகேங்களா? ரெண்டையும் பேஸ் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் மூடு வந்து நம்ம கேம்குள்ளே விடுவாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த ஸ்பைடர் வேர்ஸ் கொலாபரேஷன் போகிறப்போ அந்த ஸ்பைடர் மேனை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி தனியாக ஒரு மூடு விட்டாங்க பார்த்தீங்களா? அந்த மோடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்காக தனியாக ஒரு மேப் இருந்துச்சு, ஸ்பைடர் மேன் வச்சு நீங்கள் கேம் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா? அதே சேம் தான், அதே மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நருட்டோ கேரக்டருக்கும் வந்து வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நருட்டோ கேரக்டரு ப்ளஸ் அதை பேஸ் பண்ணி வரப்போகிற அந்த மேப், ஓகேங்களா? ரெண்டையும் வச்சு தனியாக ஒரு மூடு வந்து வரும், அதில் போய் நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே அவங்க வந்து போட்டிருப்பாங்க. ஸோ ஸ்பெஷல் மேப் வந்து டிசைன் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் பெர்முடா மாதிரி பர்காட்ரி மாதிரி தனியாக ஒரு மேப்பாக வரலாம் எதிர்பார்க்காதீங்க, அந்த மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ இது கொலாபரேஷன் அப்படின்றதுனால அந்த கொலாபரேஷன் முடிகிற வரைக்கும் அந்த ஒரு மோடு மட்டும் வந்து இருக்கும், ஓகேங்களா? இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த எமோட்டு அதுக்கப்புறமா அந்த மியூசிக் இதெல்லாமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அனிமி கொலாப் அந்த நருட்டோ கொலாபை பேஸ் பண்ணி கன்ஃபார்ம் ஆகக்கூடிய விஷயங்கள், ஓகேவா? பட் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நருட்டோ வந்து போர்மனண்ட்டாக ஒரு கேரக்டராக விட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான், ஓகேங்களா? மேபி இதை கன்சிடர் பண்ணி ஏதாச்சும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஓபி 47 அட்வான்ஸ் வருது பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து மேபி ஆட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, ஓகேங்களா? நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறமா சொல்கிறேன். எது எப்படியோ நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா December 4 அன்னைக்கு ஓபி 47 அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க. அந்த அப்டேட்டில் தான் நமக்கு வந்து புஷ்பா 2 கொலாபரேஷனும் வரப்போகுது, மெயின் அந்த நருட்டோ கொலாபரேஷனும் வந்து வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேறு லெவல் அப்டேட்டாக வந்து இருக்கும், ஓகேங்களா? மெயினாக அந்த புஷ்பா 2 கொலாப் அந்த லீக்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியா எக்ஸ் புஷ்பா 2 அப்படின்ற மாதிரி தான் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ பார்ப்போம், இவங்க போட்டிருக்க மாதிரி நடந்தால் சூப்பர், பட் என்ன ஆக போகுதுன்றதை மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே, ஓகேங்களா? இதை பற்றி எனக்கு வேறு ஏதாவது நியூஸ் கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு இந்த ஒரு வீடியோவை நான் அதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல் ஆச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் டெய்லி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃப்ரீ ஃபயர் ஃப்ரெண்ட்ஸு, மெயினாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து நருட்டோ ஃபேன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், பை பை, டேக் கேர், ஹாவ் அ நைஸ் டே.